சொந்தங்களுக்கு தமிழ் மந்தித்தியின் முதல் வணக்கம். மனித இனம் அப்படிங்கிறது காலகாலமா தலைத்து வளர்ந்து வந்தாலும் அந்த மனித இனம் நம்ம பூமியில வாழக்கூடிய நிறைய உயிர்களை வந்து அழிச்சுதான் வளர்ந்துட்டு இருக்கு. இதை வந்து நம்மளால கண்டிப்பா மறக்கவே முடியாது. ஆனா அந்த மனித இனம் கூண்டோட அழிஞ்சு போயிடும் அப்படின்னா அது தேனீக்கள் முற்றிலும் அழிந்து போனாதான் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆனா இதுதாங்க உண்மை. தேனீக்களுடைய வம்சமே இந்த பூமியில இல்லாம அழிஞ்சு போயிருச்சுன்னா மனித இனமும் அழிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அப்படி என்ன இந்த தேனி வந்து ரொம்பவே ஸ்பெஷல் அப்படிங்கறதையும், தேனீக்களுக்கும் மனிதனுக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கறதையும், தேனீக்கள் பற்றிய சுவையான பல்வேறு தகவல்களையும் தான் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த பதிவு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம எல்லாம் சுறுசுறுப்புக்கும் விடாமுயற்சிக்கும் தேனீக்களை கண்டிப்பா ஒரு உதாரணமா சொல்லலாம். சோ கொஞ்சம் கொஞ்சமா தேன் வந்து பூக்கள்ல இருந்து எடுத்துட்டு வந்து இந்த தேனீக்கள் சேர்த்து வைக்கும். இந்த தேனீக்கள் சேர்த்து வைக்கக்கூடிய இந்த தேனானது எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும், கெட்டே போகாம. அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு அருமையான தேனை நமக்கு தரக்கூடிய இந்த தேனீக்கள் தான் பூச்சி இனங்கள்லயே ரொம்பவே முதன்மையானது. இது வந்து எறும்பு கொளவின்னு சொல்லப்படக்கூடிய மற்ற இனங்களோட வந்து நெருக்கமான தொடர்பு கொண்டது. இந்த பூமியில அண்டார்டிகாவை தவிர பூமியில இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையுமே தேனீக்கள் காணப்படுது. தேனீக்களாலதான் தாவரங்கள்ல இருந்து மகரந்த சேர்க்கை வந்து நடைபெறுது. தாவர இனம் அதிக அளவு பெறுகிறதுக்கு வந்து தேனீக்கள் தான் வந்து ஒரு ரொம்ப முக்கிய காரணமா இருக்கு. தேனீக்கள்ல இருக்கக்கூடிய இந்த உறிஞ்சு குழல் மாதிரி இருக்கக்கூடிய தேனீக்களுடைய நீண்ட நாக்கு வந்து மலர்கள்ல இருந்து தேனை எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இந்த தேனீக்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, தேனீக்களுக்கு ரெண்டு சரகும் ரெண்டு உணர்ச்சி கொம்புகளும் இருக்கும். ஆமா, அதே போல தலை மார்பு வயிறுன்னு சொல்லி தனித்தனியா மூன்று உடல் பகுதியும் காணப்படுது. தேனீக்கள் வந்து சுவை மிகுந்த தேனை மட்டும் தர்றதில்ல, அந்த தேனீக்கள் தரக்கூடிய தேனால நமக்கு வந்து நிறைய மருத்துவ குணங்களும் காணப்படுது. தேனை தரக்கூடிய தேனீக்கள்ல சில கொட்டுனா நம்ம உயிருக்கே கூட ஆபத்து ஏற்படும். ஆனா தேனீக்கள் வந்து கூட்டமா வாழக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. ஒவ்வொரு கூட்டத்திலையுமே 30,000-40,000 வரைக்கும் தேனீக்கள் காணப்படுமாமா. இந்த தேனீக்கள் குழுவுல 30,000-40,000 வரைக்கும் தேனீக்கள் காணப்பட்டாலும் அதுல ஒரே ஒரு ராணி தேனி மட்டும்தான் காணப்படும். ஆனா நூத்து கணக்குல ஆண் தேனீக்களும் அதே போல ஆயிரக்கணக்குல வேலைக்கார தேனீக்களும் காணப்படும். இந்த தேனீக்கள் மூணுமே உடல் அமைப்புல வெவ்வேறு விதமான மாறுபாடுகளை கொண்டிருக்கு. இந்த மாறுபாடுகளாலதான் தேனீக்கள் வந்து தேன் கூட்ட கட்டுது. இதுல ராணி தேனீக்கும் வேலைக்கார தேனீக்களுக்கும் தான் கொடுக்கு இருக்கும். ஆண் தேனீக்கு வந்து கொடுக்கும் இருக்காது, தேனை சேகரிக்கிறதுக்கான அந்த உறுப்புகளும் இருக்காது. அதனாலதான் ஆண் தேனீக்கள் ராணி தேனீக்களோட உறவு வச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா உடனடியா இறந்து போயிடும். ஆனா இறக்குறதுக்கு முன்னாடி ராணி தேனியோட உறவு வச்சுக்கிட்டது இல்லையா, சோ அதன் மூலமா ஆயிரக்கணக்கான உயிரணுக்களை அது வந்து பெற்றுக்கும். சோ தன்னோட வாழ்நாள் முழுவதுமா முட்டையிடக்கூடிய பணியை வந்து ராணி தேனி செய்து. ஒரு ராணி தேனி ஒரு முறை ஒரு ஆண் தேனியோட உறவு வச்சுக்கிட்டுச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் 1,500 மேற்பட்ட முட்டைகளை வந்து இடுமாமா. சோ இதன் மூலமா தான் தேனீக்கள் வந்து மல்டிபிளா பெறுகிறது. இந்த ராணி தேனிக்கு தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே ஆண் தேனியோட உறவு கொண்டு முட்டையிடுறது மட்டும்தான் வேற. ஒரு ராணி தேனிக்கு வயசாயிருச்சு அப்படின்னா உடனடியா அந்த ராணி தேனி இன்னொரு ராணி தேனிய உருவாக்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடும். ராணி தேனி ஒரு அறையை தேர்ந்தெடுத்து அதுல இனப்பெருக்கம் செய்யும். முட்டையில இருந்து வெளிவரக்கூடிய லார்வாக்களுக்கு ராயல் ஜெல்லி அப்படிங்கிற ஊட்டச்சத்து மிகுந்த திரவம் தொடர்ச்சியா தரப்படும். இந்த திரவத்தை பெற்ற ஒரே ஒரு தேனி மட்டும்தான் நல்லா வளர்ச்சி பெற்று அது ராணி தேனியா மாறும். நல்லா வளர்ச்சி பெற்ற ஒரு ராணி தேனி முதல்ல ராணி தேனியா உருமாறிடுச்சுன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய மற்ற தேனீக்கள் ராணி தேனீக்களா உருவாகாம அதை வந்து கொன்னுடும். வேலைக்கார தேனீக்கள் வந்து பெண் தேனீக்கள். தேனி குஞ்சுகளுக்கு உணவூட்டுறது, ராணி தேனியுடைய தேவையை நிறைவேற்றுறது, தேன் கூட்ட தூய்மை செய்யறது, உணவை சேகரிக்கிறது, தேன் கூட்ட பாதுகாக்கிறது, தேன் கூட்ட கட்டுறதுன்னு சொல்லி வேலைக்கார தேனீக்களுக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம மலர்ல இருக்கக்கூடிய மகரந்தத்தை சேகரிச்சு எடுத்துக்கிட்டு வரக்கூடிய உடல் அமைப்பு வந்து வேலைக்கார தேனீக்களுக்கு காணப்படுது. அதனாலதான் வேலைக்கார தேனீக்களுக்கு ஜீரண உறுப்போட சேர்த்து 4 மெழுகு சுரப்பிகளும் காணப்படுது. இதுக்கு தேன்மயிறு அப்படின்னு சொல்லி தனியா ஒரு இடமே காணப்படுது. தேன்கூடு அருங்கோண வடிவத்துல அமைஞ்சிருக்கும். சிறந்த பொறியாளர்களை போல செயல்பட்டு இந்த தேன்கூடுகளை இந்த தேனீக்கள் கட்டும். தேனி ஒருத்தரை கொட்டுனா அந்த தேனியினுடைய விஷப்பையில இருக்கக்கூடிய விஷம் உடல் முழுவதுமே பரவி அந்த தேனியும் செத்து போயிடும். பொதுவா கூட்டம் கூட்டமா வாழக்கூடிய இந்த தேனீக்கள் தேன் எந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக
இதற்காக முதல்ல தன்னுடைய குழுக்களோட சேர்ந்து வெளியிடங்களுக்கு பயணப்படும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல மலர்கள் நிறைய இருந்ததுன்னா அந்த இடத்துல இருந்து நிறைய தேனி சேகரிக்க முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய மற்ற குழுக்களுக்கு நடனமாடி தான் இந்த இடத்துல இருக்கிற தகவலை அனுப்பும். அதற்கு பிறகு மற்ற வேலைக்கார தேனீக்களும் அந்த இடத்துக்கு வந்து தேனை சேகரிப்பாங்க, அதாவது மகரந்தத்தை சேகரிப்பாங்க. பொதுவா மலர்கள்ல இருந்து தேனீக்களால சேகரிக்கப்படக்கூடிய அந்த மகரந்தம் அதோட தேனீக்களுடைய வயிற்றுல இருந்து சுரக்கக்கூடிய மெழுகு போன்ற ஒரு திரவம், இது இரண்டும் சேர்த்துதான் தேனா உருமாறும். அதாவது தேனீக்கள் எடுக்கக்கூடிய மலர்கள்ல இருந்து 80-95% வரைக்கும் தண்ணீர் தான் இருக்கும். 5-20% அளவுக்கு சுக்ரோஸ் அப்படிங்கிற ஒரு சத்து பொருள் இருக்கும். எடுத்து வரப்பட்ட தேனை தேன்கூட்டுக்கு மாற்றும் போது தேனீக்களுடைய வயிற்றுல இருந்து சுரக்கக்கூடிய அந்த சுக்ரோஸ் அப்படிங்கிற திரவமும் இந்த மலர்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட மகரந்தம் இது இரண்டும் சேர்த்து பிசுபிசுப்பான ஒரு திரவமா மாறுது. நாளடைவில் அது கெட்டியான தேன் போன்ற அமைப்புல மாறுது. ஏறத்தாழ 18% மட்டுமே தண்ணீர் இருக்கக்கூடிய சுவையான பிசுபிசுப்பான தேன் வந்து இப்படிதான் உருவாகுது. தேனுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இந்தியாவில் பொதுவா மலை தேனி, கொம்பு தேனி, அடுக்கு தேனி, இந்திய தேனி, கொசு தேனின்னு சொல்லி நிறைய தேனி வகைகள் காணப்படுது. பல பேர் இந்த தேனீக்களை வியாபார நோக்கத்திற்காக வளர்க்குறாங்க. ஆனா இந்த தேனீக்கள் அழிந்து போச்சு அப்படின்னா மனித இனமே அழிந்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது முன்னாடி காலங்கள்லாம் மகரந்த சேர்க்கை தேனீக்கள் வந்து மலர்களில் நடத்தும் போது அது வந்து இயற்கையான ஒரு நிகழ்வா நடக்கும். ஸோ எந்த ஒரு மலர்களில் இருந்து தேனி எடுத்தாலும் அதுல வந்து எந்த ஒரு பூச்சிக்கொல்லிகளோ இல்லை ரசாயன உரங்களோ எதுவுமே இருக்காது. அதனால அந்த தேனும் நமக்கு ரொம்ப பியூரா கிடைச்சது. ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் காடுகளும் அழிக்கப்பட்டுச்சு, அதே போல மரங்களும் அதிக அளவு இல்லை. அதை விட முக்கியம் இன்னைக்கு விவசாயிகள் மரபணு மாற்றப்பட்ட விதைகளை பயிர் செய்யறதுனால மலட்டுத்தன்மை ஏற்படுது. ஒரு தேன் ஒரு மலர்ல இருந்து தேனை எடுத்துட்டு இன்னொரு மலருக்கு போய் உட்காரும் போது அந்த தேன்ல இருக்கக்கூடிய அந்த மெழுகு போன்ற திரவம் இன்னொரு மலருக்கும் மாறும். இப்படி சுழற்சி முறையில வேலை நடந்துகிட்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு மரபணு மாற்றப்பட்ட விதைகள் இருக்கக்கூடிய மலர்ல இருந்து தேனை சேகரிச்சு தேனீக்கள் எடுத்தது அப்படின்னா தொடர்ந்து தேனீக்களால தங்களுடைய இனங்களை உற்பத்தி செய்ய முடியாத நிலை ஏற்படும். அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி தேனீக்கள் இயற்கையிலேயே சேகரிச்சு ஒரிஜினல் தேனா இருந்தாலும் அது வந்து மரபணு மாற்றப்பட்ட தேனி அப்படிங்கறதுனால அந்த உணவை எடுத்துக்கிற அந்த தேனை சாப்பிடுற நமக்கும் குழந்தை இல்லாமல் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு உயிரினம் எப்பவுமே இன்னொரு உயிரினத்தை சார்ந்துதான் வாழ வேண்டி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த தேனீக்கள் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அதனாலதான் எப்பவுமே இயற்கையை விட்டு விலக கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மனிதர்கள் கிட்ட கூட இல்லாத அளவுக்கு ஒரு நேர்த்தியான அமைப்பு கொண்ட இந்த தேனீக்கள் அழிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா உணவு பஞ்சம் ஏற்பட்டு அதனால மனித இனமே இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதனால அழிவின் விளிம்புல இருக்கக்கூடிய தேனீக்களை காப்பாற்ற வேண்டியது கட்டாயமா நம்மளோட கடமை. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம தமிழ்மன் தீப்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.